வணக்கம் ஐயா. உங்க பேருங்க? என் பெயர் சந்திரசேகர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியை சேர்ந்தவன். ஓ, நீங்களும் தாளவாடி? ஓகே. ஆமாங்க. தாளவாடியில என்னென்னலாம் இயற்கை விவசாயம் பண்றீங்க நீங்க? தாளவாடியில வந்துங்க ஐயா, நாங்க வந்து மஞ்சள் முதன்மை பயிரா சாகுபடி செய்யறோம். அதை விட்டீங்கன்னா மலைத்தோட்ட காய்கறி பயிர், முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு, வெள்ளைப்பூண்டு, பீன்ஸு, பீட்ரூட், இந்த மாதிரி காய்கறிகள் பயிர் செய்யறோம். இதெல்லாம் இயற்கை விவசாயத்துல பண்ணும்போது நீங்க என்ன அடி உரமா என்னென்ன கொடுக்கறீங்க முதல்ல? அடி உரம் பாத்தீங்கன்னா தொழு உரம் மெயின்ங்க. முதல்ல தொழு உரம், அப்புறம் வந்து பசுந்தாள் உரம். பலதானிய விதைப்பு, பல வகை விதைப்பு விதைச்சு ஒரு 45-50 நாள் 60 நாள்ல மடக்கி விழுதுருவீங்க. ஆமாங்க. பொது அவுரி போடுவீங்களா? அவுரி எங்க பக்கம் கிடைக்காதுங்க. சனப்பு, தக்க பூண்டு, அதெல்லாம் போடுங்க. இந்த மாதிரி ஆயிட்டுங்க. அப்புறம் லோக்கல்ல கிடைக்கிற அத்தனை பயிர் வகை, தானிய வகை, வாசனை பயிர்கள், அப்புறம் எண்ணெய் வித்து, இந்த மாதிரி அனைத்துலயும் 4 வெரைட்டிகளை கலந்து பயன்படுத்துவோம். கம்போஸ்ட் போட்டால் எவ்வளோ போடுறீங்க ஏக்கருக்கு? கம்போஸ்ட்லாம் வந்துங்க ஒரு, இப்போ நம்ம மாட்டு எரு வந்துன்னா ஒரு 10 டிராக்டர் வரைக்கும் கொடுப்போங்க. ஒரு டிராக்டருங்கிறது 2 டன் வருமா? 2 டன் வருமா? 2 டன் வருங்க. 2 டன் வரும். 20 டன் ஏறக்குறைய ஏக்கருக்கு அங்கே கொடுக்குறீங்க. பெரிய பயிர்கள், இப்போ மஞ்சள் மாதிரி பெரிய பயிராக இருந்தால் அந்த அளவுக்கு ஹெவியாக கொடுப்போம். சின்ன பயிராக இருந்தால் அவ்வளோ ஒன்றும் தேவையில்லை, அதில் பாதி அளவுக்கு கொடுப்பீங்க. அது இல்லாமல் வேற என்னென்ன கொடுக்குறீங்க? வேற வந்து இந்த மண்புழு உரம், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, ஆமணக்கு புண்ணாக்கு. இந்த புண்ணாக்கு எல்லாம் விலை ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு, பரவாயில்லையா? இயற்கை விவசாயத்துல கட்டுப்படி ஆகுதா? நமக்கு வந்து மகசூல் எடுக்கணும் இல்லைங்களா? ஆமா. அப்ப வந்து நாம அதையெல்லாம் யோசிக்க முடியாது. கூடுதலான மகசூலுக்கு கண்டிப்பா நம்ம பயன்படுத்த வேணும். அது ஒவ்வொரு வருஷமும் யூஸ் பண்ணுவீங்களா? அடுத்த வருஷம் ஒரு வருஷம் விட்டு இன்னொரு வருஷம் போடுவீங்களா? புண்ணாக்கெல்லாம் இந்த கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, இந்த ஆமணக்கு புண்ணாக்கெல்லாம் ஒவ்வொரு பயிருக்கும் பயன்படுத்துவோம். எவ்வளவு கிலோ போடுவீங்க? ஒரு ஏக்கருக்கு ஒரு 200 கிலோ எல்லாம் சேர்த்து. 200 கிலோ 300 கிலோ வரைக்கும் கொடுப்போம். அது வரைக்கும் பண்ணி ஆண்டு பயிராக இருந்தால் ஒரு 500 கிலோ வரைக்கும் கூட கொடுப்போம். அது வந்து உரத்தோட சேர்த்து அப்படியே உரமே அடி உரமா கொடுத்துறீங்க? உரமே இல்லைங்க, உரம்னா அந்த குப்பை எருவோட சேர்த்து கொடுப்பீங்களா? இது மேல் உரமா கொடுப்போம். மேல் உரமா கொடுப்பீங்க? மண்புழு உரம், இதுக்கெல்லாம் மேல் உரமா கொடுப்போம். களை மேலாண்மைக்கு என்ன பண்றீங்க? களை மேலாண்மைக்கு வந்துங்க ஐயா, முதல்ல வந்து நம்ம ஆளு கூட்டத்தை களை கொத்தி எடுப்போம். ஆமா. அப்புறம் வந்து மூடாக்கு முறைகளை பயன்படுத்துறோம். சரி. உதாரணத்துக்கு இந்த கிளைரிசீடியா, மலவேம்பு, இந்த அப்புறம் இந்த பண்ணை கழிவு, மாடு கழித்த தீவனம் இருக்கு இல்லைங்களா, வெட்டி கொண்டு வந்து அதை போட்டுருங்க. பத்தி வச்சிருப்போம், அதை எடுத்து வந்து நம்ம மூடாக்கு போட்டுருது. பயிர்களுக்கு இடையில மூடாக்கா கொடுத்துருவோம். அது ஒண்ணு பண்றீங்க. ஆனா களை இது அதுவும் அதிகமா செலவு ஆகுது? கண்டிப்பா, களைக்கு தான் வந்து இயற்கை விவசாயத்துல ஒரு செலவு அதிகமான களைக்கு தானுங்க. ஏன்னா நாம எந்த ஒரு ரசாயனத்தையும் பயன்படுத்துறது இல்ல அப்படிங்கிற போது நம்ம வந்து மேனுவலா முடிந்த வரைக்கும் இப்போ அடர் நடவு இருக்கிற பயிர்கள் எல்லாம் வந்து காய்கறிக்குள்ள ஆள் வச்சு தான் களை எடுத்தாகணும். அங்க வந்து மெக்கனைஸ்டு வீடர்களை எதுவும் பெருசா பயன்படுத்த முடியாது. ஆரம்பத்துல வேணா பயன்படுத்தலாங்க, ஒரு இளஞ்செடியா இருக்கும்போது. கொஞ்சம் பெரிய செடிகள் ஆனதுக்கு அப்புறமெல்லாம் ரொம்ப கவனமா வேலை செய்வோம். இல்லாட்டி பூ கொட்டி போகும், இல்லாட்டி காய் உதிரும், இல்லாட்டி கிளை உடஞ்சு போகும். அதனால அதெல்லாம் அந்த அந்த நேரத்துல எல்லாம் பயன்படுத்த முடியாது. பண்ணையிலேயே தயாரிக்கிற தயாரிப்புகள் ஏதாவது இருக்கா? பண்ணையிலேயே தயாரிக்கிற தயாரிப்பு வந்து அமிர்த கரைசலு, ஜீவாமிர்த கரைசலு, பஞ்சகவியா, மீன் அமிலம், அப்புறம் அதை விட்டீங்கன்னா இந்த பழக்கரைசல்கள், அப்புறம் வந்து வேஸ்டி கம்போஸ்டர்ல இது ராக் பாஸ்பேட் மிக்ஸ் பண்ணி ஒரு கம்போஸ்ட் தயாரிப்போம். இதெல்லாம் வந்து மாசத்துக்கு ஒரு தடவையோ அல்லது அது இந்த ரெகுலரா அந்த அந்த காய்கறி பயிர்னு ஒரு 3 மாச பயிர்னு வைங்க, ஒரு 35 நாள் 40 நாள்ல ஒரு களை சுரண்ட களை கொடுப்போம். கொடுத்துட்டு இந்த மேல் உரம் எல்லாம் பயன்படுத்திட்டு அப்புறம் மண்ணு வச்சு அணைச்சிட்டுருவோம். அவ்வளவுதான். அப்புறம் வந்து கரைசல் தான், மஞ்சள் இதுக்கெல்லாம் வந்து மாசத்துக்கு அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு 15 நாளைக்கு ஒருக்கா, 10 நாளைக்கு ஒருக்கா, அப்பப்ப நம்ம எப்ப தண்ணி பாய்ச்சறோமோ அப்ப வந்து இந்த ஜீவாமிர்த கரைசல் வந்து கண்டிப்பா கொடுப்போம். எந்த மாதிரி பூச்சி நோய் அதிகமா மஞ்சளை தாக்குது அதுக்கு என்ன பண்றீங்க? மஞ்சள் பொறுத்த வரைக்குங்க இந்த த்ரிப்ஸ் பேன் வருங்க. கொஞ்சம் இந்த இப்போ வந்து இந்த கோடை காலமாக இருக்கிறதுனால பனி இறங்குங்க, அந்த டைமில் வந்து த்ரிப்ஸ் பேன் வரும். அப்படியே அந்த இலையை சுருட்டிட்டு உள்ள ஒரு கரும்பேன் இருக்கும், அது வந்து அந்த சாரை உறிஞ்சிட்டு அப்படியே அதைய இலையை சுருட்டிடும். ஆமாம், இலையை டேமேஜ் பண்ணுங்க. இலைய அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே காஞ்சி போகும். அதுக்கு வந்து நம்ம பயோ
பெஸ்டிசைடுகளை பயன்படுத்துறோம். அங்கீகரிக்கப்பட்ட பெஸ்டிசைடுகளும் கிடைக்குது. நீங்க வந்து ஆர்கானிக் சர்டிபிகேஷன் எல்லாம் வாங்கிருக்கீங்க, வாங்கிட்டு என்னென்னலாம் மார்க்கெட் பண்றீங்க நீங்க? இப்ப நாங்க வந்து மஞ்சள் முதன்மையா மார்க்கெட்டுங்க. அதெல்லாம் ஆர்கானிக் சர்டிபிகேஷன் வச்சு மதிப்பு கூட்டிய பொருளா? மதிப்பு கூட்டியும் விக்கிறோங்க, ராவாவும் விக்கிறோம். ஓகே. இல்ல இது நீங்க ஆர்கானிக் சர்டிபிகேஷன் வாங்குறதே ஒரு மதிப்பு கூட்டல் தான். அதுவும் ஒரு விதத்துல உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காய்கறி எல்லாம் கூட ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி விற்க முடியுதா? கண்டிப்பாங்க, ஆர்கானிக் மார்க்கெட்டுக்கு தான் கொடுக்குறங்க. எங்களுக்கு வந்து ஐந்துணை இயற்கை உழவர காய்கறி உற்பத்தியாளர் அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அது வந்து நாங்க காய்கறிகள் நாங்க அதுக்கு என்ன தேவையோ அந்த காய்கறிகள் மட்டும்தான் பயிரிடுவோம். வாரத்துல ஒரு இரண்டு நாள் மூணு நாள் அவங்க நிறைய சந்தைக்கு எடுத்துக்குவாங்க. இப்போ மார்க்கெட் விலையை காட்டில எவ்வளவு கூடுதலா கொடுக்கறாங்க? மார்க்கெட் விலையை காட்டிலும் நாங்களே ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணுவோம். ஒரு ரூபா கூட அப்படின்னா இவ்வளவு பர்சன்டேஜா ஏதாவது உண்டா? இப்ப வந்து ஒரு 20 ரூபாய் விற்குது ஒரு பொருள். ஒரு பொருள் 20 ரூபாய்க்கு விற்குதுன்னா குறைந்தபட்சம் நாங்க ஒரு 35 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி. ஓ, அந்த அளவுக்கு கிடைக்குது. பண்ணித்தாங்க, செலவு அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு காய்கறிகள் பண்றீங்க. மஞ்சள்லயும் உங்களுக்கு நல்ல மஞ்சள் வந்து மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து ஒரு 50% கூடுதலா கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்படிங்களா? ஆர்கானிக்ல வித்தம் 50% கிடைக்குதா? கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. நீங்க இப்ப வந்து மஞ்சள் வந்து ஆர்கானிக்கா பண்றதுனால உங்களுக்கு தொந்தரவு எதுவும் கிடையாது இல்லையா? தொந்தரவு ஆரம்ப காலங்கள்ல இயற்கை விவசாயத்துக்கு மாறும்போது தொந்தரவு இருந்ததுங்க. இப்பெல்லாம் பழகி போச்சு சரியா? அதாவது வந்து நம் மண் வளம் ஏற்படாதனால பயிர் வந்து சரியா வளராம மகசூல் பாதிச்சுது. அப்ப வந்து நோய்க்கு என்ன மருந்து கொடுக்கறது, பூச்சிக்கு என்ன மருந்து பயன்படுத்துறதுனால அன்னைக்கு நம்ம கெமிக்கல் தான் பண்ணிட்டு இருந்தனால இதை பத்தி சடனா நமக்கு ஒரு புரிதல் இல்லாம இருந்தது போது ஆரம்பத்துக்கு கொஞ்சம் சிரமமா இருந்ததுங்க. இப்ப நம்ம தொடர்ந்து நாம அதுலயும் பயணிக்கிற போது ஒன்னுலயுமே ஒரு ஒரு தவறு நடந்தால் அதை வந்து திருத்திக்கிறதுக்கு ஒரு பயிற்சி எடுக்கிறோம். அப்ப அது சரி பண்ணிக்கிறோம். நீங்க ஏற்கனவே ஒரு குழுவுல ஒரு அங்கத்தினரா இருக்கீங்களா, இயற்கை விவசாய குழுவுல? ஆமா. அந்த குழு பேர் என்னங்க? சத்தியமங்கலம் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்ங்க. அந்த ட்ரஸ்ட்ல நீங்க ஒரு மெம்பரா இருக்கீங்க. அவங்க என்பிஓபி செயலாளருங்க. நீங்க செயலாளர் இருக்கீங்க. அதுல அவங்க சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. மேற்கொண்டு இன்னும் பல விதமான சர்டிபிகேட் வாங்கணும்னு ஏதாவது முயற்சி பண்றீங்களா? கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கிறேங்க. என்ன என்ன மாதிரி சர்டிபிகேட் வந்து எங்களுக்கு என்பிஓபி என்ஓபி ரெண்டு சான்றிதழ் இருந்தது, ரெண்டு தர சான்றிதழ் இருந்தது. சமீப காலத்துல இந்த யூரோப்பியன் கண்ட்ரிகள் நடந்த சில இஷ்யூனால நிறைய சர்டிபிகேஷன் ஏஜென்சியினுடைய சான்றளிப்பு திறன் வந்து பறிபோயிடுச்சு. இப்ப திரும்ப வந்து நம்ம என்ஓபிக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். என்ஓபி பண்ணணும் நினைக்கிறீங்க? என்பிஓபி கையில இருக்கு. இருக்கு. என்பிஓபி இருக்கிறதுனால யூரோப்பியன் யூனியனுக்கும் நீங்க அனுப்பலாம். ஆனா இப்ப ரா மெட்டீரியலா தான் அது அனுப்ப முடியுது. அது ப்ராசஸ்டு மெட்டீரியல் பேர்ல வருது இனிமே. அதுக்கு ஒரு சர்டிபிகேஷன் வாங்க வேண்டி இருக்கு. நீங்க இதெல்லாம் முயற்சி எடுப்பீங்க நீங்க இல்லையா? அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு எல்லாருக்கும். டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு. ரைட்டுங்க, ரொம்ப சந்தோஷங்க நீங்க இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்தது. தேங்க்யூ வெரி மச்.